அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. பல்வேறு புதிய மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நாட்கள் ரூபாய் 1000 யார் யாருக்கு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் ரேஷன் அட்டை கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழ்நாடு முழுவதும் ஏழை ஏழை மக்களுக்கு ரேஷன் கடை வாயிலாக மலிவு விலை பொருட்கள் வழங்கப்பட்டு வருவாங்க. குறிப்பாக ரேஷன் கடைகளில் பாமாயில், தோரம்பருப்பு, அரிசி உள்ளிட்ட பொருட்கள் விலை மலிவாகவும் குறிப்பிட்ட பொருட்கள் இலவசமாகவும் கொடுக்கப்பட்டு வராங்க. குறிப்பிட்ட நாட்கள் அதாவது மே மற்றும் ஜூன் ஜூலை ஆகிய மாதங்களில் பாமாயில் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக விரைவில் ரேஷன் கடைகளில் புதிய பொருட்கள் அறிமுகம் செய்யப்படும் என தற்போது அமைச்சர் அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதன்படி ரேஷன் கடைகளில் பாமாயில் மற்றும் தோரம்பருப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவது தற்போது புதிய மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி விரைவில் தமிழக அரசு முடிவெடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வரும் ரேஷன் கடை வாயிலாக குறிப்பாக ரேஷன் கடையில் 1 லிட்டர் பாமாயிலுக்கு பதிலாக 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகிறது. அதன் அடிப்படையில் விரைவில் தமிழக அரசு முடிவெடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டனர். அதன்படி 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் இலவசமாக அரிசி மற்றும் தோரம்பருப்பு 1 லிட்டர் பாமாயில் விற்பனை செய்யப்பட்டு வராங்க. இந்த நிலையில் தமிழகத்தில் குறிப்பாக ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தற்போது அமைச்சர் ராஜா அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் நெல், கரும்பு, தேங்காய் மதிப்பு கூட்டும் பொருளாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நாட்கள் குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பிட்ட நபர்கள் இன்றைய நாட்கள் கொடுக்கப்படாத நபர்களுக்கு நாளை நாட்களும் ரூபாய் 1000 கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். புதிய ரேஷன் அட்டைகளுக்கு தற்போது இன்றைய நாட்கள் கொடுக்கப்படவில்லை என்றாலும் நாளை நாட்கள் அவர்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர்.